வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய அவர்களுக்கு என்ன மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம்னு நம்ம வந்து பார்க்கலாம். 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஸோ அவர்களுக்கு கற்பனை திறன் நிறையா இருக்கும். 6ஆம் தேதின்னும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல கதை எழுதுவாங்க, நல்ல கதை சொல்லுவாங்க, வசீகரமான ஒரு முகத்தோற்றம் அவர்களுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் மேலே வந்து ரிஷபம், அதுக்கு நேராக குவைட் ஆப்போசிட்டில் இருக்கிற துலாம் ராசிக்காரர்கள். ரிஷபம் சுக்கர ராசி கீழே நேராக துலாம் ராசியும் சுக்கரனுடைய வீடு. ரெண்டு பேருக்குமே கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் அவர்களுக்குள்ளே வந்து இருக்கும். 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய என்ன தான் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் வந்து வசீகரமாக இருக்கிறதுனால நிறைய மன தடுமாற்றங்கள் அவருக்குள்ளே இருக்கும். நெகட்டிவ் தாட் நிறைய வரும் அப்படின்றதுனால கிளராந்தஸ் SCLல் ஆரம்பிக்கும். கிளராந்தஸ் அண்டு ஜென்ஷியன் ஆர் ஜென்டயன், இந்த ரெண்டு மலர்கள் எடுத்து காலை இரவு இல்லை காம்பினேஷனாக எடுத்துன்னு தினந்தோறும் ஒரு முறையாவது இந்த மலர் தீர்வுகள் எடுத்து வந்தாங்கன்னா மனம் வந்து ஒரு நிலையாக ஒருநிலைப்பட்டு வாழ்க்கையில் அதாவது நெகட்டிவ் தாட் இல்லாமல் நல்ல முன்னேற்றமும் கடன் தொல்லை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் சுக்கிர ஆதிக்கத்தில் பிறந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இது வந்து ரொம்ப பயன்படும். 6ஆம் தேதியும் கிடையாது, 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-75% வந்து பயன்படும். ஏன்னா 15ன்றது வந்து 6ஆம் தேதி தான், 1 + 5 = 15. ஆனால் 1 என்னும்போது சூரியன் வந்துடும், 5 என்னும்போது புதன் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ணும். வகுப்புகள் இருக்குது, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.